நமஸ்தே. ஸ்ரீ அம்மா பகவான் சரணம். இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ அம்மா பகவானின் இன்றைய ஞான போதனையை கேட்போம். நீங்கள் சம்பாதிப்பதை மட்டுமல்ல, உங்கள் குணாதிசயங்களையும் உங்கள் பிள்ளைகள் பெறுகிறார்கள். இன்றைய அற்புதத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் நாக்பூரைச் சேர்ந்த பாலகா சமதார். 2018 முதல் நான் பகவத் தர்மத்துடன் இணைந்திருக்கிறேன். சக்தி வாய்ந்த வித்யா ஹோமத்திலிருந்து தொடங்கி சத்தியலோகத்தின் தெய்வீக நிலத்தில் நிகழ்த்தப்பட்ட அனைத்து ஹோமங்களிலும் கலந்து கொண்டேன். ஒவ்வொரு ஹோமத்திலும் நான் என் குடும்ப உறுப்பினர்களுக்காக ஏதாவது ஒன்றிற்காக பிரார்த்தனை செய்தேன். ஒரு பிரார்த்தனை மாறாமல் இருந்தது. அது என் மகனுக்கான பிரார்த்தனை. ஒவ்வொரு ஹோமத்திலும் என் மகனுக்கு ஐஐடியில் படிக்க வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தேன். இந்த ஆண்டு கூட்டு நுழைவுத் தேர்வுகளில் ஜேஇஇ முதல் கட்டமாக அவன் 34,000 இடத்தை பிடித்தான். முதல் மற்றும் அடுத்தடுத்த ஜேஇஇ மெயின்களில் முறையே 97% மற்றும் 94% பெற்றார். என் மகன் சோகமடைந்தான். அவன் மேம்பட்ட ஜேஇஇயில் தோன்ற விரும்பவில்லை. ஆனால் நான் ஸ்ரீ அம்மா பகவானிடம் என் மகன் ஜேஇஇ பிரதான தேர்வு எழுத தொடர்ந்து பிரார்த்தனை செய்தேன். ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால் தேர்வுக்கு 10 நாட்களுக்கு முன்பு திடீரென்று அவனது மனம் மாறியது. அவன் தேர்வுக்கு தயாரானான். நான் அம்மா பகவானுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். கடந்த 2 ஆண்டுகளாக எனது மகனின் கடின உழைப்புக்கு பலன் கிடைத்தது. அவன் ஐஐடியில் சேர வேண்டும் என பிரார்த்தனை செய்தேன். அவனது தேர்வு 27ஆம் தேதி முடிவடைந்து 5ஆம் தேதி முடிவுகள் வெளிவந்தன. பயத்தில் என் மகன் தன் தேர்வு முடிவை பார்க்க விரும்பவில்லை. எனது மகன் தனது ஐஐடி தேர்வில் வெற்றி பெற்றவுடன் நான் நவராத்திரி ஹோமத்தில் கலந்து கொள்வேன் என்று சங்கல்பம் எடுத்து பிரார்த்தனை செய்தேன். ஸ்ரீ அம்மா பகவான் என் மகனுக்கு 8,824 இடத்தை அளித்தார். என் மகன் இந்த ஆண்டு தனது ஐஐடியில் சேர்ந்தான். என் பிரார்த்தனைக்கு நவராத்திரி ஹோமத்திற்கு முன்பே பதில் கிடைத்தது. இந்த மகத்தான அதிசயத்திற்கு ஸ்ரீ அம்மா பகவானுக்கு மனமார்ந்த நன்றிகள்.